குமரவேல் விவரம் என்ன? நேற்று தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே பொன்னேரி என்ற இடத்தில் சாலையோரம் இருந்த கிணறு ஒன்றில் கார் ஒன்று சீறி பாய்ந்து தந்தை மகள் என இருவர் தண்ணீருக்குள் மூழ்கி உயிரிழந்தனர். சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தந்தை மகள் இருவரை மீட்டனர். அதாவது சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பக்கநாடு கிராமத்தைச் சேர்ந்த வீரன், இவரது மனைவி உமாலட்சுமி மற்றும் அவரது மகள் சுஷ்மிதா ஆகிய மூவர் ஒரே காரில் தர்மபுரி வழியாக பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது பொன்னேரி என்ற இடத்தில் அந்த காரானது சீறி பாய்ந்து கிணற்றுக்குள் விழுந்தது. இந்த விபத்தில் உமாலட்சுமி உயிரோடு பத்திரமாக மீட்கப்பட்டு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் கிணற்றிற்குள் விழுந்த வீரன், அவரது மகள் சுஷ்மிதா ஆகிய இருவர் சடலமாக மீட்கப்பட்டனர். தற்போது அந்த சிசிடிவி விபத்து நடந்த சிசிடிவி காட்சிதான் வெளியாகி இருக்கிறது.